ஒரு வாரம் வண்டி ஓடுச்சு இவங்க சொல்ற அந்த மனம் வச்சு அந்த ஒரு வாரம் ஓடுச்சு அதுக்கப்புறம் என்ன நிலைமை சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நிலைமை மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி விட்டுருங்க அந்த டாபிக் போனா மகிழ்ச்சி இருந்துச்சா முதல்ல அதாவது நிறைய இருக்குது பாயிண்ட் மனைவி பக்கத்துல இல்லைங்கிற தைரியத்துல என்னவும் பேசலாம் என்னவும் பேசலாம் சகரங்களை கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிருச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன பாக்கவா போறா அப்படிங்கிற தைரியத்துல என்னவும் பேசுறது ஒருத்தர் சொல்றாரு பாருங்க சைக்கிள் வேணும்னு வாப்பாட்ட கேட்டப்ப நொங்க ரெடி பண்ணி சைக்கிளை கொடுத்தாரு நொங்கு வண்டியை ஓட்டின பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வாப்பாவை உட்கார வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கான் கேட்டவுடனே கியர் சைக்கிள் கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்த வாப்பாவெல்லாம் வாங்கிட்டு ஏத்த வரானா இல்லையா பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையான உறவு பொறுத்த வரைக்கும் வெறுமனே பொருளாதார சார்ந்தது மட்டும் கிடையாது இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள்ல கூட அந்த எதிர்பார்ப்பு பையனோட எதிர்பார்ப்பு தந்தையிட்ட கிடைக்குது தந்தை என்னோட நேரம் செலவு பண்ணணும் என்னுடைய பிரச்சனையை என்னுடைய தந்தை காது கொடுத்து கேட்கணும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதே தலைப்பை நீங்க ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடத்திருந்தீங்கன்னா எதிரணியில் இருக்கிற 21 பேரும் சிறப்பு அழைப்பாளராக இருக்காங்க 2 பேரும் ஏன் நீங்களுமே சரி எங்களோட அமர்ந்திருப்பீங்க ஏன்னா நம்ம எந்த டைத்துல இருந்தோம் அது கொரோனா டைத்துல இருந்தோம் கொரோனா டைத்துல இருந்தீங்க அந்த பேண்டமிக் டைத்துல நிறைய பேர் மறந்துட்டாங்க மார்ச் மாசம் நம்மளுக்கு வந்து அது அந்த தடையை போட்டப்ப ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு உலகமே மறக்க கூடாத ஒரு சம்பவம் ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு இவங்க சொல்ற அந்த மனம் வச்சு அந்த ஒரு வாரம் ஓடிச்சு அதுக்கப்புறம் என்ன நிலைமை சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நிலைமை மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி விட்டுருங்க அந்த டாபிக் போனா மகிழ்ச்சி இருந்துச்சா முதல்ல கையில் காசு இருந்தாதான் நம்ம உணவே வாங்கக்கூடிய ஒரு நிலைமை அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த நேரத்தில் பொருளாதாரத்தை எத்தனை பேர் அவங்க உணர்ந்துருப்பாங்க பொருளாதாரம் சேர்த்து வச்சுருந்தா நம்ம பொருளாதாரத்தை சேர்த்து வைக்காதனால ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு அதுக்கப்புறம் இல்லையே அப்படின்றத ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது விஷயத்துக்கு வருவோம் டாபிக் உள்ள வந்து இந்த பெற்றோர்களுக்குள்ள டாபிக் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அதில் தானே இருந்தீங்க சரி சரி இப்போ வந்து பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் ஐஐடியில் சேரணும் அப்படின்னு என்ன இருக்குது நினப்பு இருக்குது ஆனால் பல பேருக்கு நினப்பு தான் பொழப்பை கெடுக்குது ஏன்னா நினப்பு மட்டும் இருந்தால் போதுமா ஐஐடியில் படிக்க வைக்கணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசம் அந்த மாதிரி மாநிலத்தை எடுத்திங்கன்னா அதிகப்படியாக ஐஐடியில் படிக்கிறாங்க காரணம் என்ன 7ஆம் வகுப்பிலிருந்தே அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள பயிற்சியை கொடுக்குறாங்க பயிற்சினா ஒரு சென்டரில் சேர்ப்பாங்க அதுக்கு என்ன தேவைப்படும் நம்மளும் பிள்ளைங்களை சேர்க்கணும்னா 7ஆவதுலேருந்தே சேர்க்கணும் சேர்க்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவைப்படும் காசு காசு வேணும்ல காசு வேணும் வெறும் மனசு மட்டும் இருக்குது என் பையன் ஐஐடி படிக்கணும் பாய் மனசு மட்டும் இருக்குது ப்ளஸ் டூ முடிச்சிட்டாப்ல ஐஐடிக்குள்ளே போயிட முடியுமா முடியாது அப்போ அதுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் வேணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம சில சம்பவங்களை பார்க்குறோம் அதாவது வந்து இந்த கொரோனா பேண்டமிக் டைத்தில் நல்ல பொருளாதாரம் உள்ளவங்க அவங்கள பார்த்து பொருளாதாரம் இல்லாதவங்க அவங்க அதை மனமே மட்டும் போதுன்றாங்களே அதில் சில பேர் எல்லாருமே சொல்லலை எவ்வளோ வீடு வாங்குகிறான் கடை வாங்குறான் ஆசு காசு காசுன்னா அலையிறான் ஆசு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த பேண்டமிக் டைத்தில் அவரே உதவும் போது அந்த அந்த சைடில் ஒன்று உதவும் போது ஆ ஓகே காசு வந்தால் ஓகே அப்படின்றாங்க அப்போ அந்த அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் மேய்க்கிறது எருமை அதில் பெருமையா அப்படின்ற மாதிரி நினைக்குமா நினைக்காதா சரி அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா மனமும் இருக்கணும் ஆனால் வந்து பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து போயிடக்கூடாது அதுதான் உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன் நல்ல அதாவது நல்ல பாயிண்டாக சொல்கிறாங்க அதாவது பொருளாதாரம் வந்து தேவை என்ன அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலையை சொல்கிறாங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய மனம் படைத்தவர்களுடைய வீடுகளை எல்லாம் நிலைகள் எப்படி ரொம்ப கஷ்டமான நிலைகளில் மாறிட்டாங்க செலவு பண்ணி பண்ணி பார்த்தாங்க காசு செலவு பண்ணிவிட்டு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது மனம் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்போ பணமும் தேவை மனமும் தேவை அப்படிங்கிற நிலையில் நம்ம மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க இவங்களே சில யோசிக்கிறாங்க பொருளாதாரம் நமக்கு தேவதனையாக இருக்கு இல்லையா அப்படி இல்லையா மோசின் சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் எதிரணியினுடைய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய அணியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பேசக்கூடிய பேச்செல்லாம் வானத்துக்கு மேலே உள்ளதே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் நாம் என்ன எல்லாருக்கும் கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான ஒரு குறைவும் கிடையாது இன்றைக்கு இருக்கிறதுக்கு பொருளாதாரம் எல்லாருக்கிட்டையுமே அத்தியாவசிய தேவைக்கு இருக்குது அப்போ அபரிமிதமாக அப்படின்றது ஒரு பக்கம் இல்லாட்டால கூட அத்தியாவசிய தேவைக்கு பொருளாதாரம் இருக்க தான் செய்யுது ஆனால்
கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி இப்போது இருக்குதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இப்போ எந்த குடும்பத்திலுமே கிடையாது. எப்படி நாம் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மேலை நாடுகளில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி வார கடைசி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சில இடங்களை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு உள்ளத்தில் அந்த நிம்மதி இல்லை, அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு இடத்த தேடி வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமா சுற்றி நின்றுட்டு ஹஹா நீங்கள் சிரிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சிரிப்பு தெரப்பி நீங்க வந்து பண்ணுங்க. குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல, அவன் எங்க தேடி போறா அப்படி சொன்னா அங்க தேடி, ஆனா அங்கேயாவது நிம்மதி கிடைக்குதான்னு நிச்சயமா கிடையாது. இப்படி நாம எடுத்துக்கணும். அங்க இன்னும் என்ன சொல்றேன்னு சொன்னா, மேலை நாடுகளில் இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன அப்படி சொன்னா, போய் உட்காந்துக்கிட்டு நீர்நிலைகளை தூண்டில் போடுறாங்க. தூண்டில் போட்டு அந்த மன நிம்மதி அங்க போய் தேடிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் இருந்தாலும் கூட அவனுக்கு அவனுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கல. நம்முடைய நாட்டில் இப்போ எடுத்துக்கிட்டாலும் கூட கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டுகள் இருக்கும், நீதிமன்றங்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், கிரிமினல் கோர்ட்டு சிவில் கோர்ட்டுன்னு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுசாக ஒரு கோர்ட்டை உருவாக்கி ஃபேமிலி கோர்ட்னு கொண்டு வந்துக்கிறாங்க. குடும்ப நீதிமன்றங்கள் இப்போ நம்ம சமுதாயத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா, சரியத்தை நோக்கி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அந்த புரிந்துணர்வு இல்லாத காரணத்தை, புரிந்துணர்வு வந்து ரொம்ப முக்கியம். அந்த புரியக்கூடிய அந்த உள்ளம் தெளிவாக, என்னுடைய கணவனால் இதுதான் முடியும், அவனுடைய நிலை இதுதான், என்னுடைய மனைவியோட நிலை இதுதான், என்னுடைய தந்தையோட நிலை இதுதான் என்று அவங்களுக்குள்ள அந்த புரிந்துணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு சந்தோஷத்துக்கு நிரந்தரமான வழிவகையை கொடுக்கும். பொருளாதாரம் என்பது குடும்ப சந்தோஷத்துக்கு தற்காலிக ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தாலும் கூட, நிரந்தரமான அந்த அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்குன்னு சொன்னா, அந்த உள்ளத்திற்கு இருக்குது பாத்தீங்களா, அந்த புரிந்துணர்வு தான். இதனை இன்னும் நம்ம எப்படி விளையங்கலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சந்தோஷம், பெற்றோர் பிள்ளைகள் இவங்களுக்கு மத்தியில உறவு முறைகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, பொருளாதாரம் ஒரு பக்கம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. பிள்ளை அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பெற்றோரை வந்து பிள்ளை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய மனம் தேவைப்படுது இல்லை, அதில் அதில் எப்படி பார்க்குறீங்க? தொகுப்பாளர் அவர்களே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தகப்பன் அது இருக்காங்க இல்லையா, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையான உறவு பொறுத்த வரைக்கும் வெறுமனே பொருளாதார சார்ந்தது மட்டும் கிடையாது. இன்றைக்கி பொருளாதாரம் இல்லாத எத்தனையோ குடும்பங்களில் கூட அந்த எதிர்பார்ப்பு, பையனோட எதிர்பார்ப்பு தந்தையிட்ட கிடைக்குது. தந்தை என்னோட நேரம் செலவு பண்ணணும், என்னுடைய பிரச்சனையை என்னுடைய தந்தை காது கொடுத்து கேட்கணும், அந்த ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அதுதான். அந்த நிம்மதி எப்ப கிடைக்கும் அப்படி சொன்னா, என்னோட உறவாடக்கூடிய ஒரு உறவு என்னுடைய தந்தை, நான் பிரச்சனையை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக என்னுடைய குடும்பம் இருக்கணும்னு சொல்லி விளங்குறாங்க. நாம ஹதீஸ்ல இருந்து ஒரு வரலாற்றுல இருந்து நம்ம அழகான முறையில் புரிஞ்சுக்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை யாரு அப்படின்னு சொன்னா, அப்துல் ரலியல்லாஹு. அவங்க உகது போர்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, நான் இந்த உகது போர்க்களத்துல நான் ஷஹீதாகணும் நினைக்கிறேன், நான் என்னுடைய உயிரை இந்த இஸ்லாத்தினுடைய பார்வையில விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு பின்பு நான் 9 சகோதரிகளை நான் வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, என்னுடைய இறப்பிற்கு பிறகு அவர்களை அழகான முறையில் வளர்த்து நீங்க கரை சேர்க்கணும் என்று சொல்லிட்டு போறாங்க. இந்த சம்பவத்தை ஜாபிர் ரஹ்மான் எப்ப நினைவுபடுத்துறாங்கன்னு சொன்னா, ரொம்ப காலம் கழித்து ஜாபிர் ரஹ்மான் என்ன பண்றாங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு போர்க்களம் முடிஞ்சு பயணப்பட்டு வர்றாங்க. வரக்கூடிய அந்த சூழ்நிலையில ஜாபிர் ரலியல்லாஹுடைய அந்த ஒட்டகம் என்ன பண்ண சண்டித்தனம் பண்ணுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, ஜாபிர் ரஹ்மான் ஏன் உங்களுக்கு ஒட்டகம் சண்டித்தம் பண்ணுதா என்று கேட்கும்போது, அதை உசுப்பி விடுறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த சூழ்நிலையில வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது, நான் திருமணம் முடிஞ்சிருச்சு யார சொல்லலாம், நீங்க யார திருமணம் பண்ணீங்க, கன்னி பெண்ணையா கன்னி கிழந்த பெண்ணையான்னு கேட்கும்போது, அந்த சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க. அதாவது நல்ல கரெக்டா சொல்றாங்க, அதாவது பெற்றோர் பிள்ளைகள் அவங்க வந்து, இப்போ ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோர் இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கும், ரெண்டு பேருக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு முடிஞ்ச பிறகு மகிழ்ச்சி தானே அதுக்கு. ஒரு தாய் தகப்பேன் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும், எல்லா குடும்பத்திலையும் அதான் ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து வரணும்னு சொன்னால், சந்தோஷம் வரணும்னு சொன்னால், அங்கே புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம். அது புரிந்துணர்வு மட்டும் இல்லை,
அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வசியத்தை செஞ்சுட்டு போகிறோம், எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான ஒரு விஷயந்தான். அது சம்மந்தமான அந்த ஹதீஸை சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தை நீ எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயத்தை அழகான முறையில் சொன்னாங்க. அடுத்து யார்? அதாவது பெற்றோர் பிள்ளைகள் இவர்களுக்குடைய அந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நிறைய இருக்குது பாயிண்ட். மனைவி பக்கத்தில் இல்லைங்கிற தைரியத்தில் என்னவும் பேசலாம், என்னவும் பேசலாம். சக நிகழ்ச்சி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு. என்ன பார்க்கவா போறா அப்படிங்கிற தைரியத்தில் என்னவும் பேசுறது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, என் மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், என் மாமியாருக்கு எடுத்து கொடுப்பேன், என் மாமனாருக்கு எடுத்து கொடுக்குறேன். சிறப்பு அழைப்பாளர் சொன்னார் பாருங்க, என் மனைவியை கூப்பிட்டு போவேன், 3000 செலவு கட்டா எடுத்து கொடுப்பேன். நீங்க 3 லட்சம் கேட்கும்போது வாயம் கொடுங்கிறாரு, பேசுறாதீங்க 3 லட்சம் சொல்லிடாதீங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வித்தியாசத்தை பாருங்களேன், ஒரு மனைவியினுடைய மனநிலையை பாருங்க, திருப்திப்படுத்த முடியுமா மனைவிய? ஒரு ஆண்ட்ட ஒரு ஆம்பளை பிள்ளைட்ட ஆசிரியர் கேட்கிறாரு, எப்போ உனக்கு பெருசான என்ன வண்டு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் பாருங்க, 25,000 ரூபா சம்பளம் வாங்குற எங்கள் வாப்பாவை கூட 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவேன், கார் வாங்குவேன், பைக் வாங்குவேன், பில்டிங் கட்டுவேன், 8 பில்டிங் 9 பில்டிங்கு 4 கிராஃப்ட் அடிக்கிட்டே போகிறான். ஆசிரியர் நிப்பாட்டுங்கிறாரு, மைக்கை பொம்பளை பிள்ளை விட்டு கொடுறா அப்படிங்கிறாரு. அந்த பொம்பளை பிள்ளை வாங்கி மைக்கை வச்சுட்டு இருக்கும்போது ஆசிரியர் கேட்குறாரு, நீ என்னம்மா ஆக போகிற அப்படின்னு கேட்டால், இந்த இப்போ சொன்னாமல அவனோட மனைவி அவன் ஒன்று தான் ஆசைப்படுறாங்கிறா. நீங்கள் மனைவியை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி முடியுங்கிறாங்க. ரசூலுல்லா கேட்டாங்களா இல்லையா, எப்போ மனைவி நாங்கள் ஏன் ரசூலுல்லா அதிகமாக நரகத்தில் இருக்கணும்னு கேட்கும்போது கணவனை நன்றி கட்டத்தனமா பார்க்குறீங்களமான்னு கேட்டாங்க ரசூலுல்லா. யோசிச்சு பாருங்க, ஐஃபோன் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, என்னத்தா ஐஃபோனு அப்படின்னு வாங்க. எல்இடி டிவி வாங்கிட்டு போய் கொடுப்பிய, என்னத்தா எல்இடி. நீங்கள் பாசம் காட்டாத வரைக்கும் மனைவி உள்ளத்தில் பணம் பாசத்தை காட்டாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? இப்போ வரைக்கும் அடிக்கிட்டு போகிறதா அதெல்லாம். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, என் புள்ள சைக்கிள் கேட்டால் நான் கியர் சைக்கிள் வாங்கி கொடுப்பேங்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கும் புரியும். ஆரம்பத்தில் 80களில் 90களில் சைக்கிள் வேணும்னு வாப்பாட்டை கேட்டப்ப நொங்கை ரெடி பண்ணி சைக்கிளை கொடுத்தாரு. நொங்கு வண்டியை ஓட்டின பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வாப்பாவை உட்கார வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். கேட்டவுடனே கியர் சைக்கிள் கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்த வாப்பாவெல்லாம் வாங்கிட்டு ஏற்ற வரானா இல்லையா, சும்மா விட்டுறானா? தமிழகத்தில் தானே உட்காந்துருக்கிறீ, தலை படத்துக்கு தளபதி படத்துக்கு டிக்கெட் கொடுக்கல, வாப்பாவை குத்திப்பிட்டு என்ன கொடுக்க மாட்டேங்கிற, கியர் சைக்கிள் வாங்கி கொடுத்த, கியர் சைக்கிள் வாங்கி கொடுத்த, கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்த, தலை படத்துக்கு டிக்கெட் கொடுக்கான்னு கேட்கறான், கொடுக்கலையா குத்துவாங்கிறான். நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகள் பணத்தை காட்டி வளர்த்தா பணம் தான் இருப்பான், மனம் வருமா? நாளைக்கு பெத்தவங்களை பார்க்கணுங்கிற என்ன வருமா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதிமிக்க ஆட்சியாளர், உமர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நீதினு கேட்டா, உங்களிடத்துல ஒரு கண்ணில் ரத்தம் வழிந்து கொண்டு ஒருவன் வருகிறான், உமர் சொன்னார், அவனுக்கு நீதி வழங்காதே, அவன் எதிரி வருகிற வரை நீதியை தாமதப்படுத்து. ஏன் தெரியுமா? அவன் எதிரி 2 கண்ணில் குத்துப்பட்டிருக்கலாம் அப்படின்னாங்க உமர். யோசிச்சு பாருங்க, அந்த உமர் ரதியல்லானவர்கள் சொன்னார்கள், என் மகன் அப்துல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்கிட்ட ஒரு மரத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லலை. அப்போ உமர்கிட்ட வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய மகன் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அப்பா நான் சொல்லலைங்கிறாரு. அப்போ உமர் சொன்ன வாசகம் புரியுமில்ல எல்லாருக்குமே, பயான் பண்ணுற தாய்களுக்கு புரியும், கேட்ட பேச்சாளர்களுக்கு புரியும். என்ன சொன்னாங்க, வாப்பா நீ அந்த பதிலை சொல்லியிருந்தா எனக்கு பொண்ணு கிடைக்கிறத விட, பொருள் கிடைக்கிறத விட, செல்வம் கிடைக்கிறத விட என் புள்ள 10 பேருக்கு நின்று சத்தியத்தை சொன்ன அப்படிங்கிற பெருமை போதும்டான்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி பிள்ளைய உண்டாக்குறதுக்கு, அது மாதிரி ஒரு பிள்ளைக்கு வாப்பாவுடைய கஷ்டத்தை சொல்லி வளங்க. இப்படிதான் உன் வாப்பா கஷ்டப்பட்டான்னு சொல்லி வளங்க. நீங்க எடுத்தவொடனே கியர் சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கஷ்டம் எங்க தெரிய போகுது அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து, பிள்ளையினுடைய வருங்காலத்துக்கும் குடும்பத்தினுடைய வெற்றிக்கும் காரணம் நாம வைத்து கொடுக்கிற நல்ல மனம் தான் என்பதையும் நம்ம மீண்டும் படிச்சோம். பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படணும், அவங்க பொருளாதாரத்தை வந்து காட்டி காட்டி வளர்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய நிலை உச்சத்து கட்டமை எப்படி போயிருதுன்னா ரொம்ப மோசமாக போயிருதாங்க. படம் சினிமா இது மாதிரி போயிருதாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலையை சொல்கிறாரு. பொதுவாக சமூகத்தில் நிலை எப்படி இருக்குன்னா பள்ளிக்கூடத்தில் கூட மாணவர்கள் வந்து எப்படி அவங்களுடைய இதை எண்ணத்தை சொல்கிறாங்க, மாணவிகள் எப்படி சொல்கிறாங்க, எல்லாருடைய சிந்தனையும் கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கிறத அவர் அவருடைய அந்த தன்மையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மனசு பிள்ளைங்களை வந்து நல்ல தன்மை உடையவர்களாக ஆக்கணும்னா புரிந்து கொள்ளக்கூடிய மனங்களை பிள்ளைங்களை உருவாக்கணும். ஏப்பா நீ வந்து காசு பணம்லாம் ஒன்றும் பெரிய முக்கியம் கிடையாது, சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த பணம் என்பது வந்து நம்மளை ஆண்டு விடக்கூடாது, அதனால் ஏராளமான விளைவுகளை ஏற்படுத்திடும்,
அதுக்கு அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லி வளர்த்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரேக். இப்போ தாய் தகப்பன் இன்னைக்கு முதியோர்கள் எதுக்காக வந்திருக்கு? தாய் தகப்பன் கவனிக்காம ஏன் கவனிக்கல? உண்மையான மகிழ்ச்சி பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது பக்கத்துல இருந்து அவளோட ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கறது ஒரு கணவனுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனா அந்த விஷயத்தை வந்து எந்த கணவனும் வெளிநாட்டு கணவன்கள் வீடு கட்ட சொல்லி ரசூலா சொன்னாங்களா எங்கேயாவது? நீங்க வீடை கட்டுங்க, ஒரு அதீச புடிச்சுக்கிறாங்க. வீடை கட்டினா நீங்க வந்து மத்தவங்களுக்கு விருந்து வைக்கன்னு சொன்னாங்க. இப்ப லஞ்சம் வாங்குறது எதனால ஜி? லஞ்சம் எது? ஆசைதான். ஆசை, பணம். பணம் பணம் வாங்குறான், வட்டி. அதுக்கு பின்னாடி ஆசை இருக்குது. யாருக்காக? யாருக்காக? குடும்பத்துக்காக கூட இருக்கலாம். வட்டி, வட்டி வந்து அதுவும் ஆசை தானே. கொலை, கொலையும் ஆசை தானே. ஒரு பழிபறி கொள்ளை, அதுவும் வந்து கடைசியில் ஆசையில் தான். அவனுக்காகவா? அவனுக்காக சில இது செய்வான், அடுத்தவனுக்காக சில இது செய்வான். அடுத்தவங்களுக்கு செய்யறது அதிகம். இன்னைக்கு தௌஹீத்வாதியா இருக்கிற எல்லாருமே கேட்கறேன், எதுக்காக தௌஹீத்ல வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? பணம் வரும்னு வந்தீங்களா இல்ல மன திருப்தி வரும்னு வந்தீங்களா? மனம் தான். மனதை வந்து சாந்தப்படுத்துவது தௌஹீத். மன திருப்திக்காக வந்திருக்கீங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், என்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, இருக்குதுன்னு வச்சுங்களேன். என்னுடைய மனைவியை வந்து மூணாவது பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். சரி, எல்லா வசதியும் உண்டு. அவங்கவுங்க ஃபேமிலி சொல்ல செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உண்டுச்சு. அப்போ நான் தௌஹீதில் இல்லை. 2009 நடந்த சம்பவம் தௌஹீதில் இல்லை. யாரையும் எனக்கு தெரியாது. ஆஸ்பத்திரியில் நிற்கிறேன். டாக்டர் வந்து சொல்கிறாங்க உன்னுடைய மனைவி இறந்துருவாங்க. ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் நடந்துருச்சு, ஒரு மைனர் ஆப்ரேஷன். பிளட் நிற்கலை. அதிகமான ரத்தம் தேவை. எங்கே போய் வாங்குறது எனக்கு தெரியாது. நான் வெளிநாட்டிலேருந்து வந்த புஷ் எங்கே போய் வாங்கணும், யார் சப்போர்ட், ஒன்றும் தெரியாது. என்னுடைய உறவினர் ஒருத்தர் தௌஹீத்வாதியாக இருக்கிறான். அவன் வந்து கூட நின்று ஜி சொன்ன மாத்திரத்தில் 40 சகோதரர் வந்து நின்னாங்களே, பணத்துக்காக வந்து நின்னாங்களா மனத்துக்காக வந்து நின்னாங்களா? கண்டிப்பாக மனசு தான். அதுக்கு 20 யூனிட் பிளட்டு, 5 யூனிட் எல்லோ பிளட், அது மிக்ஸ் ஆகிறது. எங்கள் மனைவி உடம்புல ஓடுறது அவங்களுடைய சொந்த ரத்தம் இல்லை. எல்லோருமே அந்நிய ரத்தம். எவ்வளவு 1000 பணம் கொடுத்தாலும் பிளட்டு கிடைக்காத சூழ்நிலை. அந்த பிளட்டுக்கு தகுதியானவர்கள் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது எது காரணம்? மனம். இப்போ பணம் தான் முக்கியம்னு சொன்னால் எனக்கு அந்த பிளட்டு கிடைச்சிருக்காது, எங்கள் மனைவி இருக்க மாட்டாங்க, பிள்ளையும் இருந்திருக்காது. அப்போ ஒரு வாழ்க்கை சீரமைப்பாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு காரணம் மனம் தேவை. இப்போ தாய் தகப்பன் இன்னைக்கு முதியோர்கள் எதுக்காக வந்திருக்கு? தாய் தகப்பன் கவனிக்காம ஏன் கவனிக்கல? பொருளாதாரம் இருந்து கவனிக்கலையா? மனம் இல்லாமல் கவனிக்கல? மனம் இல்லாமல். ரிசல்ட் வந்து போச்சே. ரிசல்ட் வந்தாச்சு. பணம் இருக்கிறவனு கூட நிறைய நான் காசு தரேன், எங்க அத்தாமா வச்சு பாத்துக்கன்னு சொன்னா அந்த தாய் மனசுல சந்தோஷம் இருக்குமா வருத்தம் இருக்குமா? வருத்தம் தான் இருக்கும். அப்போ வந்து இவங்க நினைக்கிறாங்க மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு இல்லை ஜி. பரிவோட ஒரு வார்த்தை, உன்னுடைய பணிவி எனும் சிறகை தாழ்த்துவீராக, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த பணிவி எனும் சிறகை தாழ்த்தணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? அதை உணர்ந்து நடக்கின்ற மனம் இருக்கணும். பணம் இருந்தா முதியோர்களத்தில் சேர்த்துருவோம், செலவுக்கு காசு கொடுத்துருவோம். ஜி அத்தா மூத்த ஆயிட்டாங்க, லண்டன்ல இருந்து பணம் அனுப்புறான் மகன். வீட்டில் அவங்க அந்த அம்மா வாங்க மாட்ட சொல்லிட்டாங்க. திட்டந்து பார்க்காதோட காசு எனக்கு எதுக்குடா? என்னை வச்சு பார்க்கல, என் பொண்ணு பார்க்குறா. நீ இருந்து பார்க்காம பொண்டாட்டி கூட்டு அவங்க அம்மா வீட்டில் வச்சுட்டு போயிட்டு உங்க காசு எனக்கு எதுக்கு? மாமியாக்காரங்க சொல்கிறாங்க, அதாவது அந்த பையனோட அம்மா. அப்போ பணம் அங்கே ஜெயிச்சுச்சா இல்லை பார்த்த மனம் ஜெயிச்சுச்சா? அப்போ எல்லாம் போதுமன்ற மனம், போதுமன்ற மனம் பேசலை ஜி. மனம்னு ஒன்று இருந்தால் தான் அங்கே பணமே ஜெயிக்கும். மனம் இல்லை பணம் ஜெயிக்காது ஜி. நல்லா அற்புதமான இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பணம் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் மனசு இருந்தால் தான் வந்து சில விஷயங்கள் நடக்கும். இப்போது கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, ஒரு விபத்து நோய் ஏற்பட்டால் பணத்தை வச்சுக்கிட்டு பிளட்டு வாங்கிட முடியுமா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்கிறான், அவன் அந்த நேரத்தில் ஃபோன் அடித்து 2 யூனிட் வேணும், 10 யூனிட் வேணும், 15 யூனிட். நிறைய மருத்துவத்தெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது மருத்துவத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் ஒரு யூனிட்டு ரத்தம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அதை கொடுக்கறதுக்கு யார் ஒரு மனசு வரணும்ல?
பெரிய கோடிஸ் வரேன் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தை போய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட முடியுமா? அது அவங்க சொன்ன அந்த விஷயம் ரொம்ப உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுக்கு மனசு 40 பேர் வந்து நிற்கிறாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் 40 பேர் 50 பேர் நம்ம முஸ்லீம் என்று நினைக்கிறது இல்லை. அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மனிதனை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. அந்த அடிப்படையில் அந்த மனசு ஏற்றுக்கிட்டால் தான் ரத்தம் தானம் கொடுக்க முடியும். மனசு ஏற்றுக்கிட்டால் தான் அந்த குப்பையை அள்ள முடியும். மனம் இருந்தால் தான் அந்த நாத்தத்தை ஏற்றுக்கிட முடியும். மன காசு வச்சு உள்ள ஒயிட் காலர்லாம் வந்து இறங்கினாங்களா, அந்த குப்பையை வந்து அள்ளினாங்களா, பெரிய கோடீஸ்வரர்லாம் வந்து அள்ளினாங்களா? இப்போ மனசு எவ்வளோ பெரிய முக்கியமானது ஒரு சமூக மாற்றத்திற்கு, ஒரு ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு, ஒரு மருத்துவமனைக்கு போன்ற விஷயங்களுக்கு மனம் வந்து ஒரு பெரிய பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. மகிழ்ச்சினா முதல்ல என்ன அப்படின்றத வந்து விளங்கிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு காரணத்திலையும் பணம் வந்து முக்கியமாக கருதப்படவே கருதப்படாது. எத்தனை கோடி இருந்தாலும் சரி, அதனை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமோ பொருந்திக்கொள்ளக்கூடிய மனமும் இல்லை அப்படின்னாக்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு மனைவி மக்களை நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளோ கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, 3000 ரூபா கொடுத்து புடவை வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. 3 கோடி ரூபாய்க்கு ஒரு மாட மாளிகை கட்டி கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. எல்லாரும் 3000 3000 3000 ஏழப்பட்டு. அதே சமயத்தில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை வச்சு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம இங்கே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்றத அவங்கவுங்க மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். யாரும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி நம்மளை கேள்வி கேட்குறாங்களா, அல்லது நம்மை பொருந்தி கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட குடும்பம் நடத்துகிறாங்களா? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப பஞ்சாயத்து பார்த்துருக்குறோம் நம்ம வீட்டில்? இப்போ இங்கே உட்காந்துருக்குற 50 பேர் இருக்கோம். எவ்வளோ பேர் குடும்பத்தில் ஏற்றுக்காமல் மனைவி மக்கள் நம்ம கூட சண்டை போடக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க? எல்லாருமே ஏற்றுக்கொண்டு பெண்கள் வந்து அப்படி ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. சும்மா இல்ல இல்ல, இங்க இருக்கக்கூடிய இல்ல மறுப்பீங்களா நீங்க? இதை யாராவது மறுக்க போறீங்களா? எல்லாரும் ஏத்துக்கிட்டு, நீங்க குடுக்கறத ஏத்து கொடுத்துட்டு ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. கேமரா கொஞ்சம் எல்லார முகத்தையும் க்ளோஸ் அப்ல காட்டுங்க. க்ளோஸ் அப்ல காட்டுங்க. நான் வேணா நவுண்டுக்கிறேன். க்ளோஸ் அப்ல காட்டுங்க. முஜிப் க்ளோஸ் அப்ல காட்டுங்க. எல்லார் குடும்பத்திலயும் எழுதுறாங்க. நீங்க 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, கொடுக்கறத ஏத்துக்கிட்டு அப்பா சந்தோஷமா இருப்போம் அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்கிறாரோ அவருக்கு அதில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். யார் பொருந்தி கொள்ளவில்லையோ, திருப்தி கொள்ளவில்லையோ, அல்லாஹ் அதில் பரக்கத் செய்யவில்லைன்றான். இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையினால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் குறைஞ்சபட்சம் 10, 15, 20 வருஷம் இந்த தௌஹீது களத்தில் பயணப்பட்டு கொண்டு கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவிமார்களோ நம்மளை பொருந்திக்கலை, நம்முடைய சம்பாத்தியத்தை பொருந்திக்கலை அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த தௌஹீது பிரச்சாரத்தில் நீடித்திருக்க முடியுமா? நல்ல கேள்விதான். இது நீடித்திருக்க முடியுமா? பொருந்திக்கிட்டாங்க, வாய்ப்பு இல்லை. நம்முடைய சம்பாத்தியத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்ல நம்ம மேல அதிருப்தி இருக்கலாம். ஆனால் அந்த அதிருப்தியை கூட அவர்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால்தான் நம்ம கூட மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்ராஹிம் பாய்க்கும் வேலை வந்திருக்கும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய யாசிர் பாய்க்கும் வேலை வந்திருக்கும். ஒரு விஷயம் வந்ததுலேருந்து நம்ம பார்த்தா எல்லாம் ஆண்களுக்கு, பெண்களை வந்து என்னடா இல்லை, எதுக்கு ஆசைனாலே பெண்கள், எங்களுக்கெல்லாம் ஆசையே கிடையாதுயா. இப்போ இதை சொல்றதுக்கு, குரல் கொடுக்கறதுக்கு, ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா இந்த சபையில் அப்படின்னா, நிஜாம் அவர்கள் அழகா சொன்னாங்க. அருமையான விஷயம் தான், உண்மைதான் அது. பெண்கள் ஒரு சாரார் இப்படி இருந்தாலும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கணவனுடைய கஷ்டம், இன்பம், துன்பம் அனைத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய தியாகிகளாக இருக்கிறாங்கிறது உண்மையிலும் உண்மை. புடவை வாங்கி கொடுக்குற இடத்துல 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்து பூ வாங்கி கொடுத்து பாருங்க, ஏத்துப்பாங்க கண்டிப்பா. 3000 ரூபாய் புடவை மட்டும் அவங்களை சந்தோஷப்படுத்தும் நினைக்காதீங்க, பூவும் சந்தோஷப்படுத்தும். ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா 10 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்கக்கூடிய மல்லிப்பூ கூட அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி உறவுகளுக்கும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, கண்டிப்பா மகிழ்ச்சின்றது நம்ம குடும்பம் வரைக்கும் இருக்கக்கூடியது, உறவுகளுக்கும் செய்யணும். என்னைக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எனக்கு போதுமானதாக இல்லையோ, கை வழங்கி 10 காசு நம்ம உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வரவே வராது. அவன் என் வீட்டில் வந்தால் தின்னு தீத்துருவான் அப்படின்ற எண்ணம் வரும். ஏன், எனக்கு அதிருப்தி,
என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் இன்னும் முழு திருப்தி அடையல, எனக்கு இன்னும் வேணும் 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 வேணும்னு கேட்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடங்க மாட்டுது. அப்படி இருக்கக்கூடிய மனதுள்ள ஒருவன் எப்படி தன்னுடைய உறவினர்களையோ மாமியாரையோ மாமனாரையோ தகப்பனாரையோ வச்சு அவர்களை பேணி பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவான்? யோசனை பண்ணி பாருங்க, உறவினர்களை பேணுவதற்கும் என்ன பண்ணது, அந்த மனசு வேணும். மனசை எது ஏற்படுத்துதுன்னா பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த திருப்தி தான் அந்த மனசை கூட ஏற்படுத்துது. அதே மாதிரி இப்ப டிராபிக் வந்துடும், கொரோனா சொன்னாங்க, என்ன இது இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது, என்னது கொரோனா சொன்னாங்கல்ல, கொரோனா சொன்னாங்கல்ல, கொரோனாவில் எல்லாரும் கஷ்டப்பட்டதான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் பொருளாதார இழப்பு இருந்தது, தொழில்துறைகள் முடங்குச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம யார்கிட்டையும் போய் கை நீட்டவே இல்லை பாருங்க. யாராவது யார்கிட்டையாவது போய் கை நீட்டினோமா? நம்மளை பார்த்து நம்முடைய நிலைமை அறிந்து உதவி செய்ய வரக்கூடிய மக்களிடத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லப்பா இருக்கட்டும்ன்ற அந்த வார்த்தை தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுடைய வாயிலையும் வந்திருக்குமே ஒழிய யாரும் போய் கையை நீட்டி காசு கொடுக்கணும் அப்படின்ற அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தல. அற்புதமான பாயிண்டோட நல்லா அழகா சொன்னாப்ல, ஒரு மனித விஷயத்தில் ரொம்ப தேவையானது மன திருப்தி தான். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஏ அப்பா அற்புதமான அருமையான ஒரு வார்த்தை என்பது அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய உள்ளத்தையே அப்படி தூய்மையாக்கிறோம், அப்படியே தூய்மைப்படுத்திடும். ஒரு விஷயத்தில் காசோ பணமோ இருக்குதோ இல்லையோ கஷ்டமோ நஷ்டமோ எந்த துறையாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னு அப்படியே முடிஞ்சு போயிடும். அது அழகாக சொன்னாப்புல. அடுத்து இருக்கா, பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் கேட்டீங்களா? அதுதானே முதல்ல கேட்டேன், அதை தான் நான் சொல்லவே இல்லைல்ல. சரி, பிள்ளைகள் மகிழ்ச்சி, பெற்றோரும் ரெண்டு பேருக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி வந்து பொருளாதாரத்தில் கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கவே இல்லை. பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோன்னு தான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க, 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் பண்ணி 2 வருஷத்தில் போகிறாங்க. உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு கேட்டால் பொண்டாட்டி மாசமாக இருக்கும்போது பக்கத்தில் இருந்து அவளோட ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கறது ஒரு கணவனுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் அந்த விஷயத்தை வந்து எந்த கணவனும், வெளிநாட்டு கணவன்கள் யாரும் அந்த இதை அனுபவிக்கிறதே கிடையாது. மனைவி படக்கூடிய அந்த அவசை, வயிற்றில் குழந்தைகள் துடிக்கக்கூடிய அந்த சத்தம், இதெல்லாம் கேட்குறது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அந்த குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து பார்த்து பூரிப்படையக்கூடிய அந்த மகிழ்ச்சியை வெளிநாட்டு கணவன்மார்கள் தந்தைமார்கள் இழக்கிறார்கள், இழக்கிறார்கள் பொருளாதாரத்தினால இழக்கிறார்கள். அவர்கள் ஆசை ஆசையா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட கடைசியில இவ்வளவு பெரிய பெரிய கார் வாங்கிட்டு வருவாங்க, என் பிள்ளை கேட்டிருக்கான் அப்படின்னு கார் வாங்கிட்டு வருவாங்க, லேப்டாப் வாங்கிட்டு வருவாங்க, மொபைல் வாங்கிட்டு வருவாங்க. 15 வருஷம் பொறுத்து வந்து தான் பெத்த பிள்ளைக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது தாயாரை தான் தந்தையை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க, அது உங்கள் அப்பா அப்பான்னு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், ரொம்ப வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம். அதை கடைசியாக கோடிட்டு காட்டினாங்க, என்ன உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய பொருளை வாங்கி கொடுத்தாலும் தகப்பனை அறிமுகப்படுத்துறது ஏதாவது உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை இடத்துல சொல்லும்போது அந்த தகப்பனுக்கு உண்டான மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் உள்ள ஒரு இதானே, கஞ்சி கூழோ கஞ்சியோ ஊறுகாவோ வெங்காயமோ சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், மனம் வந்து ஒரு பெரிய நிலையை மாற்றுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே எங்க சொல்லி முடிச்சிட்டாங்களா? சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். சரி, அல்லதீன யுன்ஃபிகுனா ஃபிஸ்ஸர்ராஹி வத்தர்ராஹி வல் காலிபீன அல் கைல வல் ஆஃபீன அனின்னாஸ். இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் செலவு செய்வார்கள் நல்ல விஷயத்தில்ன்றான். செழிப்பிலும் வறுமையிலும், நீங்கள் வந்து பொருளாதாரம் பெரிய அளவில் சம்பாரிச்சாதான் நல்ல வழியில் செலவு செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும், தர்மம் பண்ணணுன்றது கிடையாது. ஒருத்தர் 15,000 சம்பாரித்தாலும் அந்த 15,000 அவர் செலவு செய்யணும். ஆயிஷா ரலீலா அவங்க வந்து ரசூலா கிட்ட சொல்லலையா, அவங்க வீட்டில் இருந்ததே ஒரு பேரிச்சை பல துண்டுகளும் சில விஷயங்களும் தான். அந்த பேரிச்சம் பல துண்டை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தர்மம் பண்ணது. அப்போ இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான். வீட்டில் இருக்கிற ஒரு 1,000 ரூபான்னு வைங்களேன், அந்த 1,000 ரூபாவை யாருக்காவது ஒரு 100 ரூபா தர்மம் பண்ணிங்கன்னா, இன்றைக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லி போகிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது ஒரு காரணமாக சொல்லிக்கிறாங்க, நோய், மனநோய். இது பணத்தை பணத்தை அடிப்படையை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தான் நான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொருளாதாரம் முக்கியம்னாங்க வேணும்னாங்கன்னா வீடு கட்ட சொல்லி ரசூலா சொன்னாங்களா எங்கேயாவது? நீங்க வீடை கட்டுங்க, ஒரு அதீசம் பிடிச்சிக்கிறேன், வீடை கட்டினா நீங்க வந்து மத்தவங்களுக்கு விருந்து வைங்கன்னு சொன்னாங்க. அதோ ஆமா, வீடு கட்டணும்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல, என்ன விஷயம்னா
அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உங்க சந்ததிகளை கையேந்தும் நிலையில விட்டு செல்லாதீங்கன்னாங்க. கையேந்தும் நிலையில் விட்டு செல்லாதீங்கன்னா என்ன, வெறும் என்ன பொருளாதாரத்தை மட்டும் நிறைய குவிச்சு வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ அவனும் அப்படிதான் இருக்கிறான். இப்போ நடக்கிற விஷயம் எப்படி பாருங்க, எல்லாம் சம்பாதிச்சவங்கலாம் செலவு பண்றாங்களா, ஒரு பொருள் காட்சிக்கு போனா கூட என்ன பண்ண மாட்டாரு, அதை வாங்காத இதை வாங்காதன்னுவாரு. இப்ப இருக்கிற எக்ஸிபிஷன்ல கூப்பிட்டு போறாங்க, நல்ல வசதியான இருக்கிறவங்க தான் வச்சுக்கோங்களேன், போனா அதை வாங்காத இதை வாங்காதன்னுவாரு. நிலைமை அப்படிதான் இருக்குது. செலவெல்லாம் செய்யறது கிடையாது, அது மனநோய். சம்பாதிக்கணும், இவருக்கு காரணம் வேணும், அதற்காக வேண்டி மனைவியை காரணம் காட்டிக்கிறது, என் பெத்தவங்களுக்காக அப்படி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும். அதாவது வாழ்க்கையில பார்த்த விஷயம், வயதாகி கண் பார்வை தெரியாத சுகர் பேஷண்ட், சுகர் ரொம்ப அதிகமானதுனால கண் பார்வை தெரியாத ஒரு வயசானவர், ரெண்டு பசங்க இருக்காங்க, விட்டுட்டாங்க. விட்டுட்டு கடைசியில அவர் வந்து ஏதோ சில சகோதரர்களுடைய உதவியால் எனக்கு அறிமுகமானார். அறிமுகமானதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் பேசுகிறோம், பசங்களை நல்லா தான் வளர்த்துருக்கிறாரு, அதாவது பொருளாதார ரீதியில் படிப்பையோ வேலையோ கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தகப்பனாரை விட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு பசங்களை விட்டுட்டாங்க, பொம்பளை பசங்களும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ண முடியும், செலவு செய்ய முடியாதுல்ல. இவருடைய சூழல் எப்படி, கடைசி வரைக்கும் இவரை பார்த்துக்காத, அவரை வந்து எங்கே போய் சேர்த்தோம், உத்தியோகத்தில் தான் சேர்த்தோம், இதான் நிலமை. இன்றைக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் தேவைன்னு சொல்லி போகிறவங்க எத்தனை பேர் வந்து கரெக்டாக பெற்றோர்களை பார்த்துக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, மனைவிகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, தான் பிள்ளைங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, பெற்றோர்கிட்ட ஆசையாக ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்களா, அதை தாங்க எதிர்பார்க்குறாங்க. நான் எல்லாமே கொடுக்குறேன், நான் இருக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு போகிறேன்னு எந்த பெற்றவங்க ஒத்துக்கிறாங்க? உண்மையிலேயே பாசம் இருக்கக்கூடியவங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை தாண்டி என் சகோதரர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இதுக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. சரி, அவங்க நல்ல பாயிண்டாக சொன்னாங்க. பொருளாதாரம் வந்து ரொம்ப தேவைங்கிறத சொல்கிறாங்க, ஆனால் பொருளாதாரம் இருந்தால் அனைத்தையும் அவங்க அதிலே அதன்பாலே ரொம்ப அதிகமாக போயிருந்தீங்க, அதாவது ஓவர் தான். ஏன் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அது கூட சொன்னாங்க, அல்ஹாக்கும் முத்தகாசு கத்தா சுருத்துமுல் மக்காபீர், மன்னர்களை சந்திக்கிற வரைக்கும் காசு மேலே உள்ள மோகம் வந்து உங்களை திசை மாறி கொண்டு போய் சேர்த்துடுச்சு அப்படிங்கிறான். அப்போ காசை சம்பாதிக்கிறனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னால், பொருளாதாரத்தை மேலே கவனிச்சு பெற்றோர்களை கூட கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்களே, என் பெற்றோர்களுக்கு கொண்டு மனமிட்டு பேசி நல்ல அந்த மாதிரி இணக்கமான ஒரு நிலையில் இருக்கலாம் தானே அப்படின்னு அழகான முறையில் அதை சொல்கிறாங்க. அப்போ மனம் என்பது ரொம்ப தேவை, பொருளாதாரம் என்பதும் தேவைதான், அது இல்லை, ஆனால் மனசு இருந்தால் தானே வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். கண்டிப்பா. வெறுமனே வந்து டிக்கெட் வாங்குறதுக்கும் சைக்கிள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பொருளாதாரம் தேவைப்படுதா? அப்போ அது போன்று இல்லை. அதே போல் இன்னொரு சகோதரர் சொன்னாங்க, இந்த ரத்த தானம் சம்மந்தமாக உண்மையிலேயே அது நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் போனவனே என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அவர் உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே ரத்தம் கொடுக்க முடியும். 40 யூனிட்டா இருந்தால் ஆமா, பொருளாதாரம் இல்லாம அவர் சாப்பிடாம போனா ரத்தம் எடுக்க மாட்டாங்கல, இது சான்ஸே இல்ல. அவர் ஆசீர்வாதம் அவர் அவர் ஆரோக்கியமாக தன்னுடைய உடலை